அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது தாய் பற்றி நாம் சில குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆயிரத்தி எழுநூற்று ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி நான்கு திகழ்ந்த பெரியார் தாயுமான சுவாமிகள் சீர்காழிக்கு அருகிலுள்ள திருமறை காட்டிலே சைவ வேளாளர் குளத்திலே கேடிலியப்ப பிள்ளையின் இரண்டாவது மகனாய் பிறந்தார் திருசிரபுரத்தில் விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரின் கணக்கராக தந்தை பணிபுரிய வடமொழி தென்மொழி இரண்டும் கற்ற இவர் மௌனகுரு என்பாரிடம் அறிவுரை பெற்றார் தந்தையார் இறந்தவுடன் அரசு வேலையில் அமர்ந்தார் நாயக்கர் இறந்தபின் அரசு மீனாட்சி தன் பார் காட்டிய முறையற்ற அன்பு காரணமாக ஒரு நாள் இரவு ஊரை விட்டு ஓடினார் ராமநாதபுரத்தில் தன் தமையனோடு இருந்தார் அவர் கட்டாயப்படுத்தியதால் குழலி என்ற பெண்ணை மணந்தார் கனக சபாபதி என்னும் ஆண் குழந்தை ஈன்ற மனைவி மறையவே யோக ஞானங்களில் சிறக்க துறவு பூண்டார் சைவ சித்தாந்தம் அத்வைதம் ஆகிய இரு நிலைக்கும் ஒருவகை சமரசம் கண்டவர் உபநிடத கருத்துக்களையும் மற்ற ஞான நூல்களின் உட்பொருளையும் மிக தெளிவாக தமிழில் பாடியவர் என பேராசிரியர் மு வரதராசனார் இவரை பாராட்டுகிறார் இவரது பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் எனப்படுகின்றன ஆழ்வார்களைப் போன்று காதல் துறைகளின் வாயிலாக உயர்ந்த உண்மைகளை உலகுக்கு உணர்த்தினார் கண்ணி என்று அழைக்கப்படும் இரண்டடி பாடல் வகையை இவர் கையாள்கிறார் இவரது பாடல்கள் அனைத்தும் தாயுமானவர் பாடல்கள் என்ற நூலாக பெற்றுள்ளன சிற்சில இடங்களில் சித்தர் கருத்தை ஒத்துப்பாடும் இவர் தம் காலத்தில் சமய போராட்டங்களையும் பூசல்களையும் கண்டு மனம் வெறுத்து சமரச ஒளியையே அதிகம் பாடியுள்ளார் தேசோ மயானந்தம் கருணாகரம் பரஞ்சோதி பரதெய்வம் போன்ற சொற்கள் இவர்க்கே உரியவை சும்மா இருக்க அருளாய் என்று இறைவனிடம் வேண்டுபவர் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று தன்னுடைய பாடல் இருநூத்தி இருபத்தி ஒன்றில் அழகாக பாடுகிறார் தான் செய்யும் இறை வழிபாட்டை நஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொல்ல வாராய் பராபரமே என்று தன்னுடைய நூற்றி ஐம்பத்தோராவது பாடலில் கூறுகிறார் ஆனந்த களிப்பு கன்னி ஆகார ஆகாரபுவனம் என்பன கன்னி வடிவில் அமைந்தவை மொத்தம் ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ரெண்டு பாக்களை ஐம்பத்தி ஆறு பிரிவுகளில் இவர் பாடியுள்ளார் பொய்யுலகும் பொய்யுறவும் பொய்யுடலும் பொய்யனவே மெய்யனினை மெய்யனவே மெய்யுடனே கான்பேனா கான் என்று கான்பேனா கன்னி என்கின்ற என்று இயங்கிய இவர் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஒம்போதில் ராமநாதபுரத்தில் உள்ள முகவையில் நித்திய சமாதி அடைந்தார் நன்றி